வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாக்டர். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில சத்யராஜ் மணிவண்ணன் கூட்டணியில வெளியே வந்திருக்கிற அமைதிப்படை இரண்டாம் பாகம் படத்தை பத்தி பார்க்க போறோம். அமைதிப்படை இரண்டாம் பாகம். சுமாரா 20 வருஷத்துக்கு முன்ன வெளியே வந்த அமைதிப்படை பாகம் 1ல சத்யராஜ் முழு நீள வில்லனா வந்து அசத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரே தயாரிச்சு இயக்குன வில்லாதி வில்லன் படத்துல மட்டும்தான் அவர் வில்லனா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கூட நிறைய படங்களில் அவரை வில்லனாக நடிக்க சொல்லி வாய்ப்பு கேட்டு எல்லோரும் போனப்போ அவர் நடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியாக சமீபத்தில் சிவாஜி படத்தில் கூட சுமன் நடிக்க வேண்டிய கேரக்டருக்கு சத்யராஜ் தான் நடிக்க சொல்லி கேட்டாங்க. அவர் நடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம், அமைதிப்படை படத்தில் நான் உச்சக்கட்ட வில்லனை நடிச்சிட்டேன், அந்த கேரக்டர் மிஞ்சுற அளவுக்கு இன்னொரு கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள், நான் மறுபடியும் வில்லனை நடிக்கிறேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே இந்த 20 வருஷ காலத்தில் அமைதிப்படை வில்லன் கேரக்டர் மிஞ்சிற அளவுக்கு இன்னொரு கேரக்டர் வரலன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது மணிவண்ணன் சத்யராஜ் கூட்டணியில் மீண்டும் அமைதிப்படை பாகம் 2 அமைதிப்படை வில்லனை மிஞ்சக்கூடிய அந்த கேரக்டர் பார்க்குறதுக்காக ஜனங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு தேட்டருக்கு வந்திருந்தாங்க. தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தெளிவான கதையோ அல்லது திரைக்கதையோ இல்லாமல் போனது தான் காரணம். கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அமைதிப்படை 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 இந்த சத்யராஜ் மேலேயோ அல்லது அந்த சத்யராஜ் மேலேயோ கதை போய்கிட்டுருக்கோம். ஆனால் இந்த படத்தில் சத்யராஜ் மணிவண்ணன் ஒரு ட்ராக் தனியாக போயிட்டுருக்குது, அப்புறம் மக மருமக அது தனியாக ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு, இன்னொரு சத்யராஜ் கேரக்டர் அது தனியாக போயிட்டுருக்கு, அப்புறம் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்ச அதே சீமான் தான், அவர் ட்ராக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் தனியாக போயிட்டுருக்குது. இந்த ப்ராஜெக்டே ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் சீமான்றதுனால அவருக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்களான்னு தெரியல. படத்தில் ஒரு சாதாரண ஆளாக வர்றாரு, திடீர்னு மலைவாசிகள்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு புரட்சி படையை அமைக்கிறாரு. திடீர்னு அந்த புரட்சி படையை போலீஸ் சுற்றி வளைச்சிருச்சு பிடிக்கிறாங்கன்னு சொன்னோடனே மலை மேலே உட்காந்து 4 பேரோட பேசிக்கிட்டு இருந்தவர் இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த வாய்க்காலில் குதிச்சு செத்து போயிடுறாரு. அடுத்த சீனில் பார்த்தா மணிவண்ணங்கிட்ட சத்யராஜ் கேட்குறாரு, ஏயா இந்த லாரி டிரைவர் ஒருத்தன் தானே, அவன் என்ன ஆனான்ட்டு. அதுக்கு மணிவண்ணன் சொல்கிறாரு, அவர் இந்த பக்கத்தில் இருக்க ஓடையில் வந்து செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்கண்ணா, அவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்கிறாங்க, செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க, வந்தாலும் வருவாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சப்பையாக முடிச்சிட்டாங்க அந்த கேரக்டரை. தமிழ் மக்கள் பற்றியில் சீமானுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, தனி மரியாதை இருக்குது. இந்த படத்தில் ஒரு பெரிய புரட்சி இயக்கத்தை பற்றி சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டவர் அதை சரிவர சொல்லாததுனால அந்த இயக்கத்தையே கேவலப்படுத்தின மாதிரி இருக்குது. நாம் இந்த படத்தை பார்க்க போனதே சத்யராஜ் மணிவண்ணனுடைய லொல்லுத்தனத்தையும் சத்யராஜோடைய வில்லத்தனத்தையும் பார்க்குறதுக்காக தான். லொல்லு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பொம்பளைங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, அல்லது ஏதாவது ஒரு பொம்பளை கூட பேசிக்கிட்டு இருக்காங்க படம் பூரா. அதுக்கப்புறம் அரசியலில் நையாண்டி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பேப்பரில் வர ஜோக்கெல்லாம் படிச்சுட்டு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அமைதிப்படையில் பார்த்தீங்கன்னா மணிவண்ணனும் சத்யராஜும் வர்ற சீனில் அவங்க பேசுகிற ஒரு ஒரு வரிக்கும் கைதட்டல் விழும். ஆனால் இந்த படத்தில் என்னமோ சீரியல் பார்த்த மாதிரியே இருந்தது. சத்யராஜ் இந்த படத்தில் முதலமைச்சராக வர்றாரு. அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டதை தவிர இந்த படத்தில் வேறு எதுவுமே செய்யலை. அப்பப்போ கூட ஒரு அல்லகை இருக்கான், அவனை கூப்பிட்டு அவனை கொல்லு இவனை கொல்லுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் எந்த ஊரில் குடியிருக்காருன்றதே சரியாக பதிவு செய்யலை. அவர் சென்னையில் குடியிருக்காரா அல்லது மலையில் வசிச்சுட்டு இருக்காரான்னு, எப்போ பார்த்தாலும் மலையிலே சுற்றிக்கிட்டு இருக்காரு. படத்தில் ஒரு சிஎம் வீடுன்னு சொல்கிறாங்க, கடைசி சீனில் ஒரு 2 பொம்பளைங்க வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறாளுங்க. வீட்டில் 2 போலீஸ்காரன் இருக்கான், அவனையும் அந்த போலீஸ்காரனையும் அந்த பொம்பளைங்க அடித்து போட்டு ஓடிப்பிடுறாளுங்க. இப்படி கேனத்தனமான சீனு படம் முழுக்க இருக்குது. அமைதிப்படை 1 வந்த காலத்தில் சுமாராக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் டீ கடை ஹோட்டல்லாம் இங்கே அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ இருந்த ஜனங்கள்லாம் காலையில் 2 பேப்பர் தினத்தந்தி தினகரெல்லாம் படிப்பாங்க, சாயந்தரம் மாலை முரசு மாலை மலர்லாம் படிப்பாங்க, நக்கீரன் தராசு ஜூனியர் கடை இந்த மாதிரி பத்திரிகைலாம் நிறைய விற்கும். அவ்வளோ அரசியல் ஆர்வம் ஜாஸ்தி அப்போ இருந்தவங்களுக்கெல்லாம். அப்போது அரசியல்லாம் பேசி இவங்களுக்குள்ளே வந்த சண்டையில் அந்த டீ கடையெல்லாம் அடித்து உடச்சி போட்டு போயிடுவாங்க. அதனால் டீ கடைக்காரன் பாதுகாப்புக்காக அரசியல் பேசாதீர்கள்னு எழுதி போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு அரசியல் ஆர்வம்லாம் கிடையாது. ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அமைதிப்படை 1 மாதிரி இருந்தாலாவது அந்த படத்தை பார்த்தவங்களாவது இந்த படத்தை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அமைதிப்படை 1 மிகப்பெரிய வெற்றி படம்லாம் கிடையாது, ஒரு வெற்றி படம் தான். ஏன்னா அந்த படத்தையே லேடிஸ் எல்லாம் பார்க்கல, ஜென்ஸ் மட்டும்தான் ரசித்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஏன் எடுத்து வச்சுருக்காங்க, இதை யார் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸு 2.5 கோடி ரூபாய்க்கு போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. தியேட்ரிக்கல் ரைட்ஸு எம்ஜி டிஸ்ட்ரிபியூஷனாக ஹரிதாஸ் படத்தை தயாரித்த டாக்டர் ராமதாஸ் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காரு, 2.5 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க.
பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படமே கிடையாது. புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் முழு திருப்தியை கொடுக்காது. அமைதிப்படை ஒன்று பார்த்தவங்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். தமிழ் சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.